பொதுவா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போறதுக்கு எல்லா டிராவல்ஸும் டூ வே சார்ஜ் பண்ணுவாங்க ஆனா நம்ம நாதன் டிராவல்ஸ் ஒன் வே மட்டும் சார்ஜ் பண்ணி உங்க பணத்தை மிச்சம் பண்றாங்க ஃபார் புக்கிங் कांटेक्ट 7305614697 வி கரண்ட்லி ஆபரேட்டர் தமிழ்நாடு பாண்டிச்சரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா விஜய் சித்ரா ஓட கேஸ்ல அவங்களோட கணவரான ஹேம்நாத் தான் சித்துவோட தற்கொலைக்கு காரணம்னு கைதி பண்ண விஷயம் நம்ம எல்லோரும் தெரிஞ்ச விஷயம்தான் பட் கைதி பண்ணி சிக்ஸ்டி டேஸ் மேலே ஆகியோ எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் தாக்கப்படலையாம் ஸோ அதனாலேயே அவருக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க விஜய் சித்து பாண்டியன் ஸ்டோரில் முல்லைங்கிற கதாபாத்திரத்தில் வாழ்ந்தே இருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச ரசிகர்கள் மில்லியனுக்கும் மேல சொல்ல அந்த சீரியல் ரீச் ஆனதுக்கு முக்கிய காரணமே கதிர் முல்லை கதாபாத்திரம் தான் சொல்லணும் திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத அந்த நியூஸ் டிசம்பர் ஒன்பதாம் தேதி சித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்ற நியூஸ் ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் பாண்டிய ஸ்டோ சீரியல் பார்க்காதவங்களை கூட அதிர்ச்சியடைய வச்சிச்சு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹேம்நாத் இந்த சூசைடுக்கு காரணங்கன்னு முதல் தரப்பு விசாரணை வந்துச்சு அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ண விஷயம் நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் இன்னில ஹேம்நாத்துக்கு தனக்கு ஜாமீன் வேணும்னு சென்னை ஹைகோர்ட்ல தாக்கல் பண்ணும் பண்ணியிருக்காரு இந்நிலையில அவருக்கு இன்னைக்கு நிபந்தனை அடிப்படையில் ஜாமீனும் கொடுத்திருக்காங்க அவரை அரெஸ்ட் பண்ணி அறுபது நாள் ஆகியோ குற்றப்பத்திரிக்கை தாக்கப்படலையா ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்காங்களா இந்த நியூஸை விஜே சித்துவோட ஃபேமிலி கேட்டதும் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்களா சித்தூட மரணத்திற்கு நியாயம் கேட்டு அவங்களோட அம்மா அப்பா முதல்வர் எடப்பாடி வரை சென்று மனு கொடுத்துருந்தாங்க இந்நிலையில் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது எண்ணி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்களா மேலும் சித்துவோட பெரிய ஸ்கீனில் வரணும் தான் அவங்களோட பெரிய ட்ரீமாக ரொம்ப நாள் ஆசை எப் னர் சபரிஷு இயக்கத்துல கால்சுங்கிற படத்துல சித்து நடிச்சிருந்தாங்க பட் அந்த படம் வெளியே வரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க சமீபத்துல அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்ஸ் டீசரும் நம்ம பார்த்தோம் இந்த கால்ஸ் படம் வர இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸாக இருக்குது ஆனால் இந்த படத்தை பார்க்க சித்து தான் இல்லை ஆனால் இந்த படத்தை பார்க்க நம்ம சித்து தான் இல்லைங்கிற வருத்தம் நம்ம எல்லோருக்குமே இருக்கு கண்டிப்பாக கால்ஸ் படத்தை சித்தோட ஃபேன்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி சக்ஸஸோ பண்ணுவோன்னு சோஷியல் மீடியாவில் பதிவிட்டும் வராங்க